தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா 4 முறை உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர். 2024 தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிடவில்லை. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார். இந்த திடீர் மாற்றத்திற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. 77 வயதாகும் சோனியாவுக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளால் ரேபரேலி தொகுதியில் பிரச்சாரம் செய்ய முடியாது. மேலும் ரேபரேலி தொகுதியில் இந்த முறை சோனியா வெற்றி பெறுவது கடினம் என கூறப்படுகிறது. காரணம், அங்கு மக்கள் பாஜாவை ஆதரிக்க துவங்கியுள்ளனர். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பின் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் நிலை படுமோசம். ராமர் கோயில் விழாவில் காங்கிரஸ் தலைமை பங்கேற்கவில்லை. இது காங்கிரஸ் தொண்டர்களை பெரிதும் பாதித்துள்ளது. பல ஆண்டுகளாக டெல்லியில் பிரதான பகுதியான ஜன்பத்தில் அரசு பங்களாவில் வசித்து வரும் சோனியாவுக்கு அரசு பங்களாவை விட மனமில்லை. தொடர்ந்து எம்பியாக இருந்தால் மட்டுமே அரசு பங்களாவில் இருக்க முடியும். ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. ஆனால் அங்கிருந்து ராஜ்யசபா எம்பிக்கு போட்டியிடாமல் பாஜக ஆட்சி நடத்தும் ராஜஸ்தானில் ஏன் போட்டியிடுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் 68 சட்டசபை தொகுதிகளை கொண்ட சிறிய மாநிலம். ஒருவேளை சில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சோனியாவுக்கு ஓட்டளிக்காமல் போனால் பெரிய பிரச்சனையாகிவிடும். எனவே காங்கிரசுக்கு 70 எம்எல்ஏக்களை கொண்ட ராஜஸ்தானை சோனியா தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது.